ஹலோ காய்ஸ், அரமாவது. இந்த உலகத்திலே வந்து மிகப்பெரிய பறவை இனம் எதுவா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்குள்ள நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய உயிரினம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைனோசர தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பறவை இனம் வந்து வாழ்ந்து இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சும் போச்சு. ஸோ அதுகளை பத்தி இப்ப ரீசெண்டா வந்து கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு பறவை அப்படின்றத பத்தி தான் இந்த ஒரு பதிவில் வந்து பேச போறோம். ஓகே, அந்த பறவைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹக்ஸா அப்படின்னு ஒரு பறவை தான் வந்து இந்த உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு பறவை இனமா வந்து இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. ஓகே, யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கலிபோர்னியால இருக்க பெர்க்லி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி வந்து இப்ப ரீசெண்டா கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, அதாவது சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ட்டு. சரி, ஓகே, இவங்க என்ன ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பறவை இனம் வந்து இருந்துச்சு அப்படின்னும், அந்த இனம் வந்து கிட்டத்தட்ட 6 கோடி வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது டைனோசர்கள் வந்து ஒரு 6 கோடி வருடங்களுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்துட்டு இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சு போச்சு இல்லையா. அதே மாதிரி இந்த ஒரு பறவை இனமே வந்து டைனோசர்கள் வந்து வாழ்ந்த காலகட்டத்திலே வந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அந்த மாதிரி பாக்குறப்ப அவங்க என்ன பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அண்டார்டிகாக்கு பக்கத்துல இருக்க ஒரு சுமோரியர் அப்படின்ற ஒரு தீவு இருக்கு. இந்த சுமோரியர் தீவுல வந்து 1980 ஒரு பறவை இனங்களோட புதைப்படிவங்களை வந்து கண்டெடுத்திருக்காங்க. இந்த புதைப்படிவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பறவைகளோட கால் எலும்பு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கால் எலும்பா இருக்கட்டும், பிளஸ் வந்து அதோட தாடை எலும்பு அப்படின்னு, அதாவது அந்த பல்லு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எலும்பு அப்படின்னு இந்த திட்டுகளை வந்து கண்டெடுத்திருக்காங்க. இந்த திட்டுகளுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெலகோர்னி திட் அப்படின்வாங்க. அதாவது இந்த பெலகோர்னி திட்னா என்ன அப்படின்னு சொல்லி பாப்பீங்க, எந்த ஒரு பறவை இனத்துக்கு வந்து அதோட எலும்போ இல்ல வந்து தாடை எலும்போ இல்ல அதோட கால் எலும்போ வந்து இருக்குதோ அதுகளைத்தான் வந்து இந்த பெலகோர்னி திட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு திட்டுகளை வந்து கண்டெடுத்திருக்காங்க. இந்த இதுகளை வந்து கண்டெடுத்து இவங்க இவ்வளவு வருடங்களுக்கு மேல வந்து ஆராய்ச்சிகள் வந்து செஞ்சு பார்த்ததுல கடைசியில இப்ப வந்து இவங்க ரீசெண்டா இப்ப ஒரு ஆர்டிகல்ஸ்மே வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைஞ்சது அதோட எலும்புகள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கால் எலும்பு, அந்த கால் எலும்பு வந்து குறைஞ்சது 50 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பழமையான ஒண்ணு அப்படின்னும், அதோட தாடை எலும்பு வந்து குறைஞ்சது 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்த ஒரு பறவை இனத்தோட தாடை எலும்பா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதுகள் ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இவங்க அப்ராக்சிமேட்டா ஒரு காம்பினேஷன் வந்து போட்டாங்க. இந்த பறவைக்கு வந்து அப்படி எவ்வளவு பெரிய வந்து இறக்கைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைஞ்சது 5 மீட்டர்ல இருந்து 6 மீட்டர் வரைக்கும் வந்து அதோட இறக்கைகள் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ்வளவு பெரிய இறக்கைகள்னு சொன்னா அப்ப இதை வந்து நம்ம ஃபீட்டு கணக்குல வந்து பாத்தோம்னா அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 20 to 22 feet வந்து அதோட இறக்கைகள் வந்து இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஆராய்ச்சிகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு பெரிய பறவைகள் வந்து எங்க வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பூமியோட தெற்கு பெருங்கடல் பகுதி இருக்கும் பாத்தீங்களா. நான் சொல்றது வந்து இந்தியாவோட தெற்கு பெருங்கடல் பகுதி கிடையாதுங்க, பூமியோட தெற்கு பெருங்கடல் பகுதியில இந்த பறவைகள் வந்துட்டு வாழ்ந்திருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அண்டார்டிகா வந்து இருந்த சைட்லயே வந்து வாழ்ந்திருக்கும் அப்படின்னாங்க. ஒரு காலத்துல வந்து டைனோசர்கள் வந்து வாழ்ந்து இந்த உலகத்துல இருந்து வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா, அந்த 6 கோடி வருடங்களுக்கு முன்னாடி அதே காலகட்டங்கள்ல இந்த பறவையுமே வந்து வாழ்ந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது டைனோசர்கள் வந்து அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த பறவைகள் வந்து அந்த கடல் பகுதி வந்து ஒரு பயங்கரமா வந்து ஆட்சி செஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அவ்வளவு பெரிய இறக்கைகளோட இந்த பறவைகள் வந்து அங்க இருக்கிற அந்த மொத்த கடல் பகுதிக்கு இதுதான் வந்து ஒரு ராஜா மாதிரி அங்க வந்து இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இதுகளை வந்து கிடைச்சது தான் இப்ப ரீசெண்டா இவங்க வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஏய் நிறுத்து நிறுத்து, என்னடா சொல்ற, அண்டார்டிகா தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளிர் பிரதேசமாச்சடா, அங்க எப்படிடா இந்த பறவைகள் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாப்பீங்க. அதாவது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அண்டார்டிகா வந்து மிகப்பெரிய ஒரு மித வெப்பமண்டல பிளேஸா தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அங்க வந்து பறவை இனங்கள்ல இருந்து பல உயிரினங்களுக்கு வந்து வாழ்றதுக்கு தகுதியான ஒரு தட்பவெப்பமான பகுதியா வந்து அது இருந்திருக்கு அப்படின்ட்டு காலப்போக்குல பல மில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் இந்த பூமியில வந்துட்டு பல இடங்கள்ல வந்து இடம் மாற்றம் வந்து நிறையவே வந்து நடந்துச்சு. சோ அந்த மாதிரி நடந்ததுல இன்னைக்கு வந்து அண்டார்டிகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளிர் பிரதேசமா வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பறவை இனங்களோட ஒரு தாடைகளா இருக்கட்டும் இல்ல அவங்களோட அந்த பறவை இனங்களோட ஒரு ஃபசில்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நிறைய வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல பல இடங்கள்ல இதே மாதிரி பறவைகளோட அந்த ஃபசில்ஸோ இல்ல அதுகளோட அந்த தடையமோ ஏதோ வந்து கிடைச்சிருக்கலாம், பட் இது எல்லாத்தையும் விட இந்த அண்டார்டிகால கிடைச்சதுதான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஓல்டா வந்து பாத்துட்டு இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். ஓகே காய்ஸ், இனிமேல் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய உயிரினம் எது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த டைனோசர் அப்படின்னு ஒரு இனத்தை தான் வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இந்த உலகத்துல இனிமேல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பறவை இனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா ஹக்ஸா அப்படின்னு ஒரு பறவை தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு பறவையா வந்து
இருந்துச்சு அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர் வந்து இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பதிவுல பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து கீழே மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கே ஒரு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.